வெல்கம் டு எல்எஸ் டிவி. நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? ஆவியை பத்தி பார்க்க போறோம். ஆவி, பேய், 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 வேணாம். ஒரு சில பேர் மட்டும் பயப்பட மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, நைட் ஒரு 12 மணிக்கு வந்து பைக்ல போயிட்டு இருந்தா கூட திடீர்னு ஒரு உருவம் ஒன்று கிராஸ் ஆகும். உடனே வெள்ள கலர்ல கிராஸ் ஆன உடனே அது வந்து ஆவி தானா, இல்ல நம்மள யாராவது வந்து கலாய்க்கிறாங்களா அப்படின்ற வந்து அதை போயிட்டு வந்து அவங்க ஆராய்ஞ்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏன் பாத்துக்கிட்டுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது சில ஏன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து சோசியல் மீடியா வந்து அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஹாரர் மூவி, ரொம்ப பேய் படத்தை கூட ரொம்ப காமெடியாக எடுத்துடுறாங்க. பேய்க்கு கூட லவ், அந்த ரொமான்ஸ், அந்த மாதிரி எடுக்கிற வசதி யாருக்குமே அந்த பேய்னாலே பயம் இல்லாமல் போயிடுது. ஆனால் இந்த ஷோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி 6 அறிகுறி சொல்லியிருக்காரு. அவர் யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி நாட்டில் வந்து அவர் பேர் டக்குன்னு பேர் அவருக்கு ஞாபகத்துக்கு வரல, ஆனால் 6 அறிகுறி சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்க்குற அறிகுறி என்ன அப்படின்னா, நம்ம எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகும்போதோ, இல்லை திடீர்னு வண்டியில் போயிட்டு இருக்கும்போதோ, இல்லை மாடியில் நின்றுட்டு இருக்கும்போதோ, திடீர்னு நம்ம கடையை உடம்பு அடையாடி நடுங்கும். நடுங்கும்போது என்னடா அது நடுக்குன்னு பார்த்தா அப்படியே பதட்டம் அடைய ஏற்படும் நம்மளை அறியாமையே. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கேஷுவல் ஆகிடும், நமக்கு அடையே எதுவுமே நடக்காத மாதிரி அடையே ஜாலியாக அடையே ஃபோன் உண்ட ஆரம்பிச்சிரும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அடுத்தது பார்க்குறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நைட்டில் வந்து ரொம்ப தூரம் நடந்து போவோம். இந்த கோவில் சைடு, சுடுகாடு சைடு, அந்த மாதிரி நடந்து போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரியே இருக்கும். அது நடந்து வர ஒரு சவுண்டு கேட்கும், அப்படியே யாராவது தட்டுற சவுண்டு கேட்கும், பேர் சொல்லி கூப்பிட்ற சவுண்டு கேட்கும். அந்த மாதிரிலாம் நடந்துருக்கும் கண்டிப்பாக, நடக்காமலாம் யாருக்குமே இருக்காது. எனக்கெல்லாம் நிறையா நடந்திருக்கு. அந்த மாதிரி நடக்கும்போது டக்குன்னு இப்படி அப்படியே பின்னாடி அப்படியே திரும்பி பார்த்துடாதீங்க. ஏன்னா பின்னாடி யாராவது நடந்து வர மாதிரியே இருக்கும், அப்படி போய் திரும்பி பார்க்காம அப்படியே போயிட்டோம் அப்படின்னா அது வந்து பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி 3வது அறிகுறி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுடுகாடு சைடு, அதாவது சுடுகாடு சைடு வந்து நைட்டு வந்து 12:30 போகும்போது சகப்பு கலர் சட்டை இல்லாட்டி வெள்ளை கலர் சட்டை யாராவது போட்டுட்டு ரொம்ப தூரத்தில் நிற்கிற மாதிரியே இருக்கும், நம்ம கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி தெரியும்போது அவங்க கிட்ட போயிட்டு, அது ஆவிதானா இல்லை வேற யாருமா, இல்லை யாராவது மக்கள் தான் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு எக்மோருக்கு எப்படி போகணும்னு சொல்லி கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்படியே கண்ணம்மாப்பேட்டைக்கு வழி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளால் அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி நம்ம அடுத்து பார்க்குறது என்னென்னா, நம்ம வந்து முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதுலாம் மோகினி பிசாசு இருக்குது, காட்டேரி இருக்குது, அது வந்து பெரிய பல்லு வச்சுருக்கோம், அது வந்து நம்ம ரத்தத்தை தான் உரியும், தனியாலாம் போகக்கூடாது, நம்ம இழுத்து அப்படியே இழுத்து அப்படியே காட்டுக்குள்ளேயே ஏதாவது கொண்டு போயிட்டு ஏதாவது பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாட்டி சொன்ன கதை, தாத்தா சொன்ன கதைலாம் நிறைய பேர் கேட்டிருப்போம். பட் ஆனால் அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. அதாவது அந்த மோகினி பிசாசு, காட்டேரி பிசாசு அந்த மாதிரிலாம் இருக்குன்றது வந்து எப்படி நம்ம ஒரு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது தனியாக எங்கேயா காட்டுக்குள்ளே இல்லை வேறு சைடு எங்கேயாவது போகும்போது நம்மளை அறியாமலே நமக்கு வந்து ஒரு கெட்ட ஸ்மெல் ஒன்று அடிக்கும். அது வந்து யாராவது இறந்த ஸ்மெல்லா இல்லை அது என்ன ஸ்மெல்லுன்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது, அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கும். சரி ரைட்டு, எங்கே ஏதோ நமக்கு ஏதோ நடக்க போகுது, நமக்கு ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து அதே கண்டுக்காமல் அப்படி போயிடணும். அதை நம்ம வந்து அங்கே ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆவி அப்படின்னாலே நம்ம கூட இருக்கிறவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அது திடீர்னு இறந்து போனதுக்கப்புறம் ஏதாவது வீட்டுக்குள்ளே ஏதாவது ஜாமான் உருளுது, அது உருளுதுன்னா அவன் வந்து ஆவியாக வந்துட்டான்ல அப்படின்னு சொல்லி டக்குன்னு உடனே எல்லாம் பேர் கட்டிடுவாங்க. இது வந்து கிராமத்து சைடு வந்து நிறையவே நடக்கும், நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருக்க மாட்டீங்க. நம்ம கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம கூட வந்து 16 நாட்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து இருப்பாங்க. அது வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நிறைய ஆசைகள் இருக்கும், அதை வந்து வெளியில் சொல்ல முடியாமல், அது எப்படி நமக்கு ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்களாம். யாருக்குள்ளையாவது போய் சொல்லலாமா, இல்லை யார் உடம்புலே வந்து அவங்கள வந்து நம்ம வெளியில் காமிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அலைவாங்களாம். அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான், ஏன்னா அது வந்து கூட இருக்கிறவங்களுக்கு புரியும், வெளியில் பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஆவி, அது பேய், அதை எப்படியாவது கொஞ்சம் விரட்டணும் அப்படி இப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் அது பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஒருத்தர் ஆவி அப்படின்னாலே அவர் நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம உடம்பு அப்படியே ஜில்லுன்னு ஆகிடும். அப்படியே நம்மளை அறியாமே நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குன்றும்போது உடனே ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா நமக்கு ஏன் இப்படி ஆகுது, நம்ம ஏன் நம்மளை அறியாமே நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக ஆகிடுவோம். ஏன்னா நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்மளை பிடிச்சவங்க நம்மளை வந்து நம்ம மேலே வந்துட்டாங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான்.
நம்ம இப்போ நமக்கு முன்னாடி ஒரு ஆவி நிற்கிது அப்படின்னா அது எப்படி இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு பூனைக்குட்டியோ இல்லை ஒரு டாகோ வந்து ரொம்ப நேரம், அதாவது ஒரு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் கண் அசைக்காமல் வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சி நம்மளே அப்படியே ஏஞ்சி போயிட்டோன்னா அது நல்லது. அதுக்கப்புறம் இருந்தோம்னா அதுக்கப்புறம் கம்பெனி பொறுப்பு கிடையாது. கடவுள் இருக்குன்றது உண்மை, ஏன்னா நம்மளால் உணர முடியும் ஆனால் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் காற்று இருக்குன்றது உண்மை, சுவாசிக்க முடியும், இதுதான் காற்று அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் ஸ்மெல்லும், நம்மளால் அது வந்து இதான் ஸ்மெல்னு சொல்லி ஸ்மெல் பண்ண முடியும் ஆனால் அது வந்து இதுதான் இந்த ஸ்மெல் தானா சொல்லி பார்க்க முடியாது. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு ஒரு இன்னொரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயிர் நமக்குள்ளே தான் இருக்குது அந்த உயிர், ஆனால் அந்த உயிர் இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து ஆவியும் கண்டிப்பாக வந்து ஆத்மாவுக்கு வந்து அழிவே கிடையாது, அது வந்து இந்த உலகத்தில் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் ரொம்ப பிடிச்சவங்க அது அது கூடயே தான் இருக்குன்றது இது வந்து ஒரு இது வந்து ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா என் பின்னாடி கூட ஆவி நின்னாலும் நிற்கலாம், ஏன்னா நான் ஆவியை பற்றி கொஞ்சம் ஸ்பெஷலாக பேசுகிற பார்த்து ஆவி நின்னாலும் நிற்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ட்ரை அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுங்கள். டேக் கேர், டாட்டா, பாய்.